அப்பா இடத்துல நின்னு பொண்ணு கபாலி ஆடியோ லான்ச் பண்ணிருக்காங்க. கலைப்புலி எஸ் தானுவோட ப்ரொடக்ஷன்ஸ்ல பா ரஞ்சித் டைரக்ஷன்ல தலைவர் ராதிகாப்தே, தன்ஷிகா, கலையரசன் மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல ரெடி ஆயிட்டு இருக்கிற கபாலி படத்தோட ஆடியோ லான்ச் ஜூன் 12 நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் சிலரோட ஆர்வ கோளாறு காரணமா ஆல்ரெடி நெருப்புடா பாட்டு லீக் ஆயிடுச்சு. ஸோ கபாலி படத்தோட டீம் இன்னைக்கு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை கலைப்புலி எஸ் தானுவோட ஆஃபீஸில் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ப்ரொடியூசர் தானு, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், அவரோட ஒய்ஃப் டைரக்டர் ரஞ்சித், எடிட்டர், அப்புறம் ஸ்பெஷல் கெஸ்டாக தலைவரோட பொண்ணு சௌந்தர்யா வந்திருந்தாங்க. அப்பா அமெரிக்காவில் இருக்கிறதால பொண்ணு சௌந்தர்யா கபாலி படத்தோட சிடியை ரிசீவ் பண்ணிட்டாங்க. எது ஆடியோ லான்ச் ஆயிடுச்சா, சாங்ஸ் காணமேனு கேட்டீங்கன்னா அதை நம்ம நாளைக்கு 11 மணிக்கு தான் கேட்க முடியும். இப்போ சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திருக்காங்க. பட் அஃபீஷியலாக நாளைக்கு 11 மணிக்கு தான் சாங்ஸ் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கபாலி படத்தோட 5 சாங்ஸையும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துருச்சு, நாளைக்கு சாங்ஸ் ரிலீஸ் ஆக போது, தலைவர் எப்போ இந்தியா வராருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் 2 வீக்ஸ்ல வந்துருவாராம். அப்புறம் கொஞ்ச நாள்ல படமே ரிலீஸ் ஆயிடும். பட் நாளைக்கு சாங்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆக போதா, இல்ல அமெரிக்கால இருந்து சூப்பர் ஸ்டார் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவாராங்கறத நாளைக்கு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். கார்த்திக் சுப்ராஜினுடைய 3 படங்களில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவருடைய சிறந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் வெளிவரணுங்கிற முயற்சியில அவர் அடையக்கூடிய சிக்கல்கள் தான் இந்த கதையை நகர்த்தக்கூடிய திரைக்கதையா இருக்கு.